மதுரையில் தனியார் மருத்துவமனை ஒன்று கொரோனா சிகிச்சைக்கு அதிக கட்டணம் வசூலித்தது தொடர்பாக தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் உரிய நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது மதுரையை சேர்ந்த நேரு என்பவர் தாக்கல் செய்த மனுவில் தனக்கு கொரோனா அறிகுறி இருந்ததால் மதுரை என் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு முன்பணமாக எட்டு லட்சம் ரூபாய் செலுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார் பின்னர் கொரோனா இல்லை என உறுதி செய்யப்பட்டதும் ரூபாய் அறுபத்தி ஐந்தாயிரத்து எண்ணூற்று நாற்பதுக்கான ரசீதையும் ஒரு லட்சத்துக்கான ஒரு லட்சத்து ஐந்தாயிரம் பணத்தையும் மருத்துவமனை நிர்வாகம் திரும்ப கொடுத்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தார் இந்த மனுவை விசாரணை செய்த நீதிபதி மனுதாரரின் புகார் மீது தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் சட்டப்படி விசாரணை செய்து பதினாறு வாரங்களில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டது